எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரிநேத்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான காரசாரமான கொடல் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொடல் கறி செய்யறதுக்கு நம்ம வாங்கி வச்சிருக்க கொடல் கறியை சுடுதண்ணி ஊற்றி 2-3 டைம் வரைக்கும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம எப்போவுமே கொடல் கறி சுடுதண்ணி ஊற்றி மட்டும்தான் க்ளீன் பண்ணணும், அப்போ தான் அது நல்லா க்ளீன் ஆகும். அடுத்தது இந்த ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய், 1 சின்ன சைஸ் தக்காளி. தக்காளி அதிகமாக சேர்த்த வேண்டாங்க, டேஸ்ட் மாறிடும். தாளிக்கிறதுக்காக 1 சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொடல் ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, ஜீரகத்தூள், இந்த மசாலாலாம் தான் ஆட் பண்ண போகிறேன். கொடல் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 1 கடாய் வச்சுட்டேன். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயையும் இந்த மாதிரி கட் பண்ணி வெங்காயத்து கூட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ 1-5 நிமிஷம் மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்க டைம்ல இது கூடவே 1 கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், கொடல் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1-3 நிமிஷம் வரைக்கும் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, ஜீரகத்தூள் இதெல்லாம் நான் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்ததான் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க கொடல் கறியை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொடல் கறியை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1-2 நிமிஷம் வரைக்கும் இந்த கடாயில் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1-2 நிமிஷம் மாதிரி கொடல் கறி வந்து வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொடல் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 1-2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே நான் 1 குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா குடல் வேகிறதுக்கு மட்டன் மாதிரியே கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் குக்கரில் ஆட் பண்ணி 5-6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்க போகிறேன். குக்கர் மூடி வச்சாச்சுங்க. இது 6 விசில் வரட்டும். 6 விசில் வந்து ஸ்ட்ரீம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இப்படியே 1 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான குடல் குழம்பு நமக்கு ரெடிங்க. இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்னைக்கு ட்ரையாக தான் குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால வேக வச்சுருக்க குடல் கறியை மறுபடியும் 1 கடாய்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். 1-3 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணாலே குடல் கறி நல்லா ட்ரை ஆகி கிடச்சிருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதுங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா காரமாக இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கொடல் ஃப்ரை இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்ட்டு. நல்லா காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் த்ரிநேத்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
फ्रेंड्स।